மீனவ தொழிலாளர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்றக் கோரி திருவாரூர் ஏஐடியுசி மீனவர் தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்ட மீனவ தொழிலாளர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்றக் கோரி தமிழ்நாடு ஏஐடியுசி மீனவர் தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர். ஏஐடியுசி தொழிற்சங்கம் சார்ந்த மீனவ தொழிலாளர்களுக்கு நலவாரிய அட்டை மற்றும் சலுகைகள் வழங்க வேண்டும், திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மீனவர் குறைதீர்க்கும் கூட்டம் நடத்திட வேண்டும், மீனவர் தொழில் புரியும் மகளிர் அனைவரையும் மீனவர் மகளிர் கூட்டுறவு சங்கத்தில் புதிய உறுப்பினராக சேர்த்திட வேண்டும், கொரோனா ஊரடங்கு பாதிப்பால் வாழ்வாதாரம் இழந்த மீன் விற்பனையாளர்களுக்கு வட்டியில்லா சிறுதொழில் கடன் வழங்க வேண்டும், முத்துப்பேட்டை லகூன் தீவினை சுற்றுலா தளமாக மேம்படுத்த வேண்டும், திருவாரூர் மையப்பகுதியில் மீன் மார்க்கெட் கட்டிக் கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றித் தர வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். தமிழ்நாடு ஏஐடியுசி மீனவ தொழிலாளர் சங்க மாநில பொதுச் செயலாளர் சின்னத்தம்பி மற்றும் திருவாரூர் மாவட்ட நிர்வாகக் குழுவினர் நாகூரான், பசுமல் ரகுமான், ராஜேந்திரன், சித்திரவள்ளி, பாப்பாத்தி, ராஜவள்ளி உட்பட பலர் மனு அளிக்க வருகை தந்தனர். தமிழ்நாடு ஏஐடிசி மீனவ தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் நீண்ட நாள் கோரிக்கையும் மீனவ மக்களிடமிருந்து சேகரிக்கப்பட்ட அந்த கோரிக்கை மனுவினை இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த கோரிக்கை மனு அந்த பெட்டியில் போடப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீனவ தொழிலாளர்கள், இன்னும் குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மீன் விற்பனையாளர்களுக்கு மீன்பிடி தடைகால நிவாரணம் வழங்கப்பட வேண்டும், லகூன்தீவ் சுற்றுலாத்தலமாக ஆக்கப்பட வேண்டும், மீனவர் கூட்டுறவு சங்கத்தில் மீனவ தொழில் புரியும் அனைவரையும் மீனவர்கள் கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினராக சேர்க்கப்பட வேண்டும், இன்னும் பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி ஒரு 12 அம்ச கோரிக்கையை முன்னிறுத்தி இந்த மாவட்ட ஆட்சியரோட மனு கொடுத்து ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் தமிழ்நாடு ஏஐடிசி மீனவ தொழிலாளர் சங்க கோரிக்கையை உயர்ந்த மாவட்ட ஆட்சியர் நிறைவேற்றி தருமாறு உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். பி சின்னத்தம்பி, தமிழ்நாடு ஏஐடிசி மீனவ தொழிலாளர் சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர்.